ஹாய் நம் உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கோ இல்லை ஒரு தாத்தா ஒரு பேரனுக்கோ இல்லை மகன் அப்பாவுக்கோ இல்லை ஒரு நபர் தன்னுடைய விரும்பிய நபருக்கோ தான செட்டில்மெண்ட் மூலம் கொடுக்கப்படும் சொத்தை திரும்ப பெற முடியுமா அதாவது ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அந்த சொத்தை ரத்து செய்து திரும்ப பெற முடியுமா அப்படி இல்லைன்னா என்னென்ன காரணங்களுக்காக தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுத்த உரிமையாளருக்கு அந்த சொத்துக்கள் அனைத்தும் திரும்ப பெறப்படும் அதாவது உரிமைகள் அனைத்தும் அந்த தானம் செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்த உரிமையாளருக்கே வந்து திரும்ப போயிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது நம்ம வந்து நம்மளுடைய சொத்து ஒரு பாதையோ இல்லை முழு பங்கோ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து தான செட்டில்மெண்ட் மூலம் எழுதி கொடுத்தாச்சு அதுதான் சார் எழுதி கொடுத்தாச்சே உரிமைகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பெற்றவருக்கு வந்து போயிருமே அதுக்கப்புறம் எப்படி வந்து தானம் எழுதி கொடுத்தவருக்கு வந்து திரும்ப பெறப்படும் சட்டத்தில் வந்து அந்த மாதிரி சொல்லலையே அப்படின்னு நீங்கள் சொ கேட்கலாம் ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கான சட்டத்திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரைவோலைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான வந்து நடைமுறைகள் மற்றும் விளக்கங்கள் வந்து தெளிவாக வந்து விளக்கப்படுகிறது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோ இப்போ தான் நீங்கள் முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலரோட சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு திட்டங்களோட வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ இந்த தான சட்டமன்றம் மூலம் வந்து எழுதி கொடுக்கும் சொத்தை எப்படிலாம் வந்து திரும்ப பெற முடியும் மற்றும் என்னென்ன காரணங்களுக்காக அந்த தான சட்டமன்ற பத்திரம் திரும்ப பெறப்படும் அப்படிங்கிறதையும் பார்த்துர்லாம் முதல்ல நம்ம கவனிக்கப்பட வேண்டியது சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டு முதல் நூற்றி இருபத்தாறு வரை இந்த தான சட்டம்னு பத்திரத்தின் தெளிவான சாரம்சங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி ரெண்டில் அதாவது சொத்துரிமை மாற்றுச் சண்டம் நூற்றி இருபத்தி ரெண்டில் அதன் காரணிகள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும் அதாவது எந்த ஒரு சொத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சையாக தான் வந்து நம்ம தானம் கொடுக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பயமறுத்தியோ ஒருத்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டாயத்தின் பேரிலோ கட்டாயத்தின் பேரில் அந்த தான சட்டமெண்ட் பத்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மறுபயணம் அதாவது இதை கொடுத்தா தான் நான் வந்து வேறு எதுவும் பெறுவேன் அதாவது நீங்கள் பணமாகவோ இல்லை வேறு எதுவும் பொருளாகவோ எந்த ஒரு மறுபயணம் எதிர்பார்க்காமல் தான சட்டமண்ட் பத்திரம் வந்து கொடுத்துருக்கப்பட வேண்டும் அடுத்து உரிமை மாற்றம் அதாவது இந்த சொத்திற்கான உரிமை மாற்றம் பத்திரப்பதிவுத்துறையில் பதியப்பட்டிருக்கணும் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக உங்களுடைய சுவாதி அந்த உரிமைகள் பட்டா சிட்டா மற்றும் அந்த நிலவரி இது எல்லாம் பார்த்திங்கன்னா அனைத்தையும் அந்த தானம் செட்டுமெண்ட் எழுதி பெற்றவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டின் கீழ் இதற்கான காரணிகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரணிகளின் அடிப்படையில் தான் தான செட்டுமெண்ட் பத்திரம் வந்து கொடுத்துருக்கப்பட வேண்டும் இப்போ என்னென்ன காரணங்களுக்காக சொத்தை வந்து தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சாச்சு அடுத்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்பா சம்பாதிச்ச சொத்தாக இருக்கலாம் இல்லை தானே சம்பாதிச்சா இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு பாட்டம் பூட்டம் சொத்தாக கூட இருக்கலாம் இப்படி இருக்கும் சொத்தை எங்கள் அப்பா வந்து தானம் கொடுத்துட்டு போயிட்டாரு இல்லை எங்கள் பெரியப்பா வந்து தானம் கொடுத்துட்டாரு அவங்க பையனுக்கு பாகப்பிரிவினை பண்ணாமலே வந்து தானம் கொடுத்துட்டாங்க இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா தானம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது சுய சம்பாதித்தம் அதாவது என்ன சொல்லுவது அப்படின்னா தன்னுடைய உழைப்பில் சம்பாதித்த சொத்தை மட்டும்தான் தானம் கொடுக்க முடியும் உங்கள் அப்பா இருக்காங்கன்னா உங்கள் அப்பா சம்பாதித்த சொத்தை மட்டும்தான் தானம் கொடுக்க முடியும் அதுக்கு பதிலாக உங்களுடைய தாத்தாவோட சொத்தோ உங்களுடைய பூர்வீக சொத்த வந்து தானம் கொடுப்பதுங்கிறது முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரம்பரை சொத்து வந்து பாக பிரிவினை பண்ணலை அப்படின்னா அப்படிப்பட்ட சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா தானம் கொடுக்க முடியாது அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பிரிக்காமல் இருப்பாங்க ஒரு விண்ணிலை கரையை பத்திரத்தின் மூலிமா இவங்களுக்கு இந்த இடம் அவங்களுக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு பத்திரப்பதிவுத்துறையிலையும் பாகப்பிரிவினை பதிவு செய்யாமல் இருப்பாங்க அப்படி இருக்கும் சொத்தை கூட வந்து தானம் கொடுக்க முடியாது அதாவது தன்னுடைய சுய சம்பாதித்தத்தில் சம்பாதிச்ச சொத்தை மட்டும்தான் தானம் கொடுக்க முடியும் இது இப்போ வந்து எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படிப்பட்ட சொத்தை தானம் கொடுப்பது என்ன மாதிரியான சொத்துக்கான பத்திரப்பதிவில் பதியப்பட்டால் அது வந்து செல்லும் அப்படிங்கிறத எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க சரி என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் பெற்ற தனிச்சையான சொத்தை வந்து தானம் கொடுத்துட்டேன் இப்போ என்னுடைய சொத்தை வந்து ரத்து பண்ண முடியுமா அதற்கான நடைமுறைகள் என்ன அப்படின்னு தான் நம்மளுடைய வாசல்களோட தலையாய கேள்வியாக இருக்குது அதற்கு வந்து இரண்டு வழிமுறைகள் இருக்குது அதாவது ஒப்பந்த முறிவு உடன்படிக்கை இந்த இரண்டு காரணிகளால் உங்களுடைய தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து பண்ண முடியும் சரி ஒப்பந்த முறிவுனால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை அந்த உரிமையாளர் வந்து பெறும்போது நீங்கள் வந்து அவருடைய நாலேஜுக்கு தேவைன்னு கிடையாது நீங்கள் பத்திரப்பதிவு நான் வந்து தானம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தா போதும் அவர் நாலேஜுக்கு போகணுன்னு தேவையில்லை ஆனால் அந்த உரிமை பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சுவாதீனத்தை வந்து பெற வேணும் அதாவது சுவாதீனம் என்னன்னு சொல்லப்படுகிறதுனா முறையான அந்த பட்டா மாறுதல் மற்றும் வந்து அந்த சொத்திற்கான வரி கட்டுதல் இந்த மாதிரி அந்த சொத்திற்கான முழு உரிமையும் எப்போ வந்து முழுமை பெறும் அப்படின்னா அந்த சுவாதினம் அடிப்பையில் சொல்லப்படும் அந்த வரி மற்றும் வந்து பட்டா சிட்டா இப்படி பத்திரம் இதெல்லாம் பதியப்படும்போது அவருடைய முழு நாலேஜுக்கு அந்த பத்திரம் வந்து கைமாறும் பொழுது மட்டும்தான் அந்த தான தானசட்டுமன் பத்திரம் முழுமையாக அவருக்கு வந்து உரிமை பெறப்படும் அப்படி அந்த பட்டா சிட்டா இந்த கை மாறுதலுக்கு முன்னாடியே அதாவது தான செட்டுமெண்ட் கொடுத்தாச்சு அவருடைய சுவாதீனம் பெறுவதற்கு முன்னாடியே வந்து ஒருவேளை அவர் இறந்துடுறாரு இல்லை வந்து அவர் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த தான செட்டுமன் பத்திரம் அந்த ஒப்பந்த முறிவின் அடிப்படையில் அந்த எழுதி கொடுத்தவருக்கே வந்து பார்த்திங்கன்னா சொத்து வந்து ரிட்டன் ரிவர்சல் ஆகிடும் பொதுவாக நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா நான் அப்பா தன்னுடைய மகனுக்கு வந்து நான் சொத்தை வந்து தானமாக கொடுக்குறேன் தானம் கொடுத்ததோடு அப்படியே இருக்குது மகனும் வந்து வேறு எதுவுமே பண்ணலை தானம் கொடுத்தாச்சு அந்த சுவாதீனம் அடிப்படையில் எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை தானம் கொடுத்ததோடு இருந்துச்சுன்னா ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிறத நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது இதற்கு உச்ச நீதிமன்றம் நிறைய தீர்ப்பு வழங்கியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தானம் கொடுத்த சொத்திற்கான அனைத்து விதமான சுவாதீனம் அடிப்படையில் பட்டா மாறுதல் பண்ணியிருக்கணும் ரசீது வீட்டு அந்த வீடாக இருந்தால் வீட்டு ரசீது மாற்றியிருக்கணும் ஈபி கனெக்ஷனோட அந்த பெயர் மாற்றம் செஞ்சுருக்கணும் வெறும் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை நிலமாக இருந்தால் அதாவது விவசாய நிலங்களாக இருந்தால் அதற்கான சொத்து வரி மற்றும் பட்டாமறுதம் மட்டும் பண்ணியிருக்கணும் இப்படி சுவாதீனம் அடிப்படையில் அவர் அந்த தானம் பெற்றவர் வந்து மாற்றிருந்தால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது அதற்கு பதிலாக சுவாதீனம் அடிப்படையில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் வெறும் பத்திரப்பதிவு மட்டும் செய்யப்பட்டிருப்பின் அப்படிப்பட்ட சொத்தை அந்த தானம் கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்ய முடியும் இதற்கான நடைமுறைகள் என்ன அப்படின்னு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் வந்து தன்னுடைய சுற்றறிக்கையின் மூலமாக துறைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க மற்றபடி அந்த தானம் எழுதி பெற்றவர் சுவாதீனம் அடிப்படையில் தன்னுடைய சொத்திற்கான அந்த தானம் பெற்ற சொத்திற்கான சொத்து வரி வீட்டு வரி மற்றும் பார்த்திங்கன்னா பட்டாமறுதல் செய்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட தான செட்டிமெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது அதற்கு ஒரு சில நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு ஒரு சில நிபந்தனைகள் தன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் லா ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த பெற்றோர்களை வந்து பாதுகாக்கணும் வண்ணம் அவங்களுக்கு வந்து ஒரு சட்டம் வந்து கொடுக்குறாங்க அந்த நிபந்தனையை அதாவது அவங்களுடைய வாழ்வாரத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து உறுதி செய்வது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எழுதி கொடுக்கும் சொத்தை பெற்ற பிறகு அவங்கள வந்து ஒழுங்காக கவனிக்கவில்லை தங்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட சொத்தை ஆர்டிஓ கோட்டு மூலம் வந்து அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நீதிமன்றம் வந்து அதற்கான தீர்ப்புகள் வந்து வழங்கியிருக்காங்க அது நம்ம ஏற்கனவே வந்து எப்படி தான செட்மென்ட் பத்திரத்தை வந்து ரத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு சுற்றிக்கை மூலிமா வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கோம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அதாவது சுவாதீனம் அடிப்படையில் அவர் மாற்றம் செய்திருந்தார் அப்படின்னா ரத்து செய்ய முடியாது மற்றபடி தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை அப்படின்னா அப்படிப்பட்ட தான செட்மென்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதை பற்றின கேள்வி பதிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்